ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய டைம்லைன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிமூணு முப்பத்தி ஆறுலேருந்து பதினெட்டு எழுபத்தி அஞ்சு வரைக்கும் என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துச்சோ அதை தான் வந்து நான் டைம்லைனாக நோட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசின் தொடக்கம் பதிமூணு நாற்பத்தி ஏழில் பாமினி அரசு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல வம்சம் ஸ்டார்ட் ஆன வருடம் அதுதான் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்போது கிருஷ்ணதேவராயர் மன்னராக முடிசூடப்பட்ட ஆண்டு பதினைந்து பதினெட்டுல தக்கானிய சுல்தான்கனில் அரசுகள் உருவாக்கப்பட்டது அதாவது பாமினி அரசு சிதையுறுதலும் இந்த ஆண்டு தான் பதினைஞ்சு இருபத்தி ஒன்போது கிருஷ்ணதேவராயர் இறப்பு ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை போர் அல்லது ராட்ச தாங்கடி போர்னு கூட சொல்லுவாங்க பதினஞ்சு இருபத்தி ஆறில் முதலாம் போர் இந்த முதலாம் போர் யாருக்கு நடுவில் நடந்திருக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் தான் நடந்திருக்கும் பாபர் வந்து முகலாய வம்சத்தை சேர்ந்தவர் இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி சுல்தான் இதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசரான பாபர் தான் இந்த முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றிருப்பாரு பதினஞ்சு இருபத்தி ஏழில் கன்வா போர் பாபருக்கும் ராணா சங்காராய்க்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த கன்வா போர் நடந்திருக்கும் இந்த கன்வா போர்ல வெற்றி பெற்றது பாபர் தான் பதினைஞ்சு இருபத்தி எட்டில் சந்தேரி போர் பாபர் வெர்சஸ் மேதினராய் அதாவது பாபருக்கும் மேதினராய்க்கும் இடையில் ஏற்பட்ட போர் தான் சந்தேரி போர் வருடம் வந்து பதினைந்து இருபத்தி எட்டு இந்த போர்லையும் வெற்றி பெற்றது பாபர் தான் பதினஞ்சு இருபத்தி ஒம்போது காக்ரா போர் பாபருக்கும் முகமது லோடி நஷ்ரத் சாவுக்கும் நடுவில் தான் நடைபெற்றிருக்கும் இந்த போர்லேயும் வெற்றி பெற்றது பாபர் தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க முதலாம் போர் கன்வா போர் சந்தேரி போர் காக்ரா போர் இந்த எல்லா போர்லையுமே வெற்றி பெற்றவர் பாபர் தான் வருடமும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும் பதினஞ்சு இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது நாலு வருஷமும் அப்படியே கண்டினியூஸா வரும் வெற்றி பெற்றது யாருன்னா பாபர் பதினஞ்சு முப்பதில் பாபர் வந்து லாகூரில் மரணம் அடைஞ்சிருவாரு பதினைந்து முப்பத்தி ஒம்பது சவுசா போர் ஹுமாயுன்கும் ஷெர்கானுக்கும் நடுல நடக்கும் இந்த போரில் வெற்றி பெற்றது ஷெர்கான் பதினைந்து நாற்பதில் கண்ணோஜி போர் ஷெர்கானுக்கும் ஹுமாயனுக்கும் நடுல நடக்கும் இந்த போர்லையும் பாத்தீங்கன்னா ஷெர்கான் தான் வெற்றி பெற்றுவார் ஸோ பதினஞ்சு முப்பத்தி ஒன்பது நாற்பது இதுவும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தான் இயர் வரும் சவுசா போர் கன்னோஜி போர் ரெண்டு போர்லையும் வெற்றி பெற்றது யாரு ஷெர்கான் பதினைந்து நாற்பத்தி ல செர்ஷா வந்து மரணமடைஞ்ச ஆண்டு பதினைந்து ஐம்பத்தி ஆறில் இரண்டாம் பாணிபட் போர் இரண்டாம் பாணிபட் போர் யாருக்கு நடுல நடக்கும்னு பாத்தீங்கன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் தான் பாணிபட்போர் அதாவது இரண்டாம் பாணிபட் போர் முதலாம் பாணிபட்போர் யாருக்கு பார்த்தோம் பதினஞ்சு இருபத்தி ஆறு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் அந்த முதலாம் பாணிபட்போர்ல வெற்றி பெறுவது பாபர் இரண்டாம் பாணிபட் போர் என்பது பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும் பாணிபட்ல அதாவது இரண்டாம் பாணிபட்ல வெற்றி பெறுவது அக்பர் பதினஞ்சு எழுபத்தி மூணில் அக்பர் வந்து குஜராத்தை கைப்பற்றின ஆண்டு பதினஞ்சு எழுபத்தி ஆறு ஹால்டிகாட் போர் முகலாயர்களுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையில் நடைபெறக்கூடிய போர் போர் தான் ஹால்டிகாட் ஆயிரத்தி நடைபெற கூடியல அக்பர் இறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறப்பு பதினாறு இருபத்தி ஏழுல சிவாஜி பிறப்பு பதினாறு அறுபத்தி நாலில் சிவாஜி வந்து சூரத் நகரை தாக்குன ஆண்டு பதினாறு அறுபத்தி அஞ்சில் புரந்தர் உடன்படிக்கை பதினாறு எழுபத்தி நாலில் சிவாஜி தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு பதினாறு எண்பதில் சிவாஜி மரணம் அடைந்த ஆண்டு திரும்பவும் ஒரு தடவை பார்த்தலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இயர்ஸை கொடுத்து அதே மாதிரி என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சோ அதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு படித்தோம்னா நமக்கு டெய்லியும் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பதிமூணு முப்பத்தி ஆறில் விஜயநகர அரசின் தொடங்கின ஆண்டு பதிமூணு நாற்பத்தி ஏழில் பாமினி அரசு ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் துலுவ வம்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் கிருஷ்ணதேவராயர் தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு பதினஞ்சு பதினெட்டில் தக்கானிய சுல்தான்களின் அரசுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு அதாவது பாமினி அரசு சிதைவு பெற்ற ஆண்டு பதினஞ்சு இருபத்தி ஒம்போதில் கிருஷ்ணதேவராயர் இறப்பு ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்துல தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்ச தாங்கடி போர்னு கூட சொல்லுவாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாபரை பற்றி கண்டினியூஸாக நாலு வருஷம் பார்த்தோம் பதினஞ்சு இருபத்தி ஆறு வந்து முதலாம் பாணிபட் போர் பதினஞ்சு இருபத்தி ஏழு கன்வா போர் பதினஞ்சு இருபத்தி எட்டு சந்தேரி போர் பதினஞ்சு இருபத்தி ஒம்போது காக்ரா போர் இந்த நாலு போர்லையுமே வெற்றி பெறுவது யாருன்னா பாபர் தான் பதினஞ்சு முப்பதில் பாபர் வந்து லாகூரில் மரணம் அடைந்த ஆண்டு பதினஞ்சு முப்பத்தி ஒம்பது சௌசா போர் பதினஞ்சு நாற்பது கண்ணோஜி போர் இந்த சௌசா போர்லையும் கண்ணோஜி போர்லையும் வெற்றி பெற்றது யாருன்னா ஷெர்கான் தான் பதினைந்து நாற்பத்தி அஞ்சில் ஷெர்ஷா இறப்பு பதினைந்து ஐம்பத்தி ஆறில் இரண்டாம் பாணிபட் போர் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடுல நடைபெறும் இந்த இரண்டாம் பாணிபட் போர்ல வெற்றி பெறுவது யாருன்னா அக்பர் தான் பதினஞ்சு எழுவத்தி மூணு அக்பர் குஜராத்தை கைப்பற்றுதல் பதினஞ்சு எழுபத்தி ஆறில் ஹால்டிகாட் போர் முகலாயர்களுக்கும் ராணா பிரதாப்கும் நடுவில் நடைபெறும் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் அக்பர் இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீப் இறப்பு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் சிவாஜி பிறப்பு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சிவாஜி சூரத் நகரை கை அதாவது தாக்குன ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் புரந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி நாலில் சிவாஜி தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பதில் சிவாஜி மரணமடைந்த ஆண்டு ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னில் மூன்றாம் பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர்கள் நடைபெறும் அதே மாதிரி இந்த மராத்திய பொருள்களும் கண்டிப்பாக நம்ம எந்த வருஷம்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கர்நாடக பொருள்கள் இருக்குது அதுவும் டெஃபினட்டாக நம்ம இந்த வருஷம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வருஷத்தை எழுதி வச்சுட்டு படித்தோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே நம்ம எல்லாருமே நோட்ஸ் எடுப்போம் பட் எப்படி படிப்போம்னா அந்தந்த லெசனை படிக்கும் போது அப்படியே நோட்ஸ் எடுத்துப்போம் பட் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி என்ன தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் அதற்கான இன்சிடெண்ட் அதை எழுதி வச்சுட்டோன்னா நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதே நீங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஈஸியா வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட டைம்லைன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வரைக்கும் இரண்டாவது ஆங்கிலேய மராட்டிய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது வரைக்கும் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இரண்டாம் சரபோஜி மன்னர் மறைவு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் முதலாவது கர்நாடகா போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இரண்டாவது கர்நாடகா போர் மூன்றாவது கர்நாடகா போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் மூன்றாவது கர்நாடகா போர் இதில் இடையில வந்து ஆம்பூர் போரும் நடக்கும் அதாவது இந்த மூன்றாவது கர்நாடக போருக்கு நடுவில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் ஆம்பூர் போர் நடக்கும் அடுத்ததான் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்தவாசி போர் பதினேழு ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் பதினேழு அறுபத்தி நாலு பக்தார் போர் இந்த ரெண்டு போருமே ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாத இல்லாமல் இருக்கவே இருக்காது பதினேழு எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் பதினேழு எண்பத்தி நாலில் பிட் இந்தியா சட்டம் பதினேழு தொண்ணூற்றி மூணில் நிலையான நிலவரி திட்டம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு ரயத்வாரி சட்டம் பதினெட்டு இருபத்தி ஒம்பது சதி ஒழிப்பு சட்டம் வில்லியம் பெண்டிக் பண்ணியிருப்பார் அவருக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் பதினெட்டு ஐம்பத்தி மூணில் இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகம் பதினெட்டு எழுபத்தி ஆறிலிருந்து பதினெட்டு எழுபத்தி எட்டு வரைக்கும் சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு பதினேழு அறுபத்தி ஒம்போதில் மத்ராஸ் உடன்படிக்கை பதினேழு எண்பதில் இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம் முதலாவது மைசூர் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அறுபத்தி ஏழில் நடந்திருக்கும் பதினேழு எண்பத்தி ரெண்டில் ஹைதர் அலி இறப்பு பதினேழு எண்பத்தி மூணில் பாரிஸ் உடன்படிக்கை பதினேழு எண்பத்தி நாலில் மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வேலூர் கிளர்ச்சி பதினெட்டு ஐம்பத்தி ஏழில் இந்திய பெருங்கிளர்ச்சி பதினெட்டு ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை பதினேழு தொண்ணூற்றி ஒம்போதில் செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போது வைகுண்ட சுவாமிகள் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் ராமலிங்க அடிகள் பிறப்பு பதினெட்டு இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜ்யம் ஆத்மிய சபா இந்த ரெண்டு சபாவையும் உருவாக்கினது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் பதினெட்டு முப்பதில் தர்ம சபா யார் நிறுவனர்னு நிறுவனர் ராதா கண்ட தேவ் இவர்தான் வந்து இந்த தர்ம சபாவை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் உருவாக்கியிருப்பார் திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம் ஜனவரி பதினாலு பதினேழு அறுபத்தி ஒன்றில் மூன்றாவது பாணிபட் போர் பதினேழு எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் முதலாவது ஆங்கிலேய மராட்டிய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வரைக்கும் இரண்டாவது ஆங்கிலேய மராட்டிய போர் பதினெட்டு பதினேழுலேருந்து பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் மூன்றாவது ஆங்கிலேய மராட்டிய போர் பதினெட்டு முப்பத்தி ரெண்டில் இரண்டாம் சரஃபோஜி மன்னர் மறைவு பதினேழு நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் முதலாவது கர்நாடகா போர் பதினேழு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இரண்டாம் கர்நாடகா போர் பதினேழு நாற்பத்தி ஒம்போதில் ஆம்பூர் போர் பதினேழு ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் மூன்றாம் கர்நாடகா போர் ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினேழு அறுபதில் வந்து வந்தவாசி போர் பதினேழு ஐம்பத்தி ஏழு ப பிளாசி போர் அறுபத்தி நாலு பக்சார் போர் பதினேழு எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பதினேழு எண்பத்தி நாலுல பிட் இந்தியா சட்டம் பதினேழு தொண்ணூற்றி மூணில் நிலையான நிலவரி திட்டம் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் ரயத்வாரி சட்டம் பதினெட்டு இருபத்தி ஒம்போதில் சதி ஒழிப்பு சட்டம் ஐம்பத்தி மூணில் இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகம் செய்யப்பட்டது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது பதினேழு சாரி பதினெட்டு எழுபத்தி ஆறுலேருந்து பதினெட்டு எழுபத்தி எட்டு வரைக்கும் சென்னை மாகாணத்தில் பஞ்சம் பதினேழு அறுபத்தி ஒம்பது மெட்ராஸ் உடன்படிக்கை பதினேழு எண்பது இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம் பதினேழு எண்பத்தி ரெண்டு ஹைதர் அலி இறப்பு பதினேழு எண்பத்தி மூணு பாரிஸ் உடன்படிக்கை பதினேழு எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கிளர்ச்சி பதினெட்டு ஐம்பத்தி ஏழு இந்திய பெருங்கிளர்ச்சி இதற்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம்னு கூட சொல்லுவாங்க பதினெட்டு ஐம்பத்தி எட்டில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை பதினேழு தொண்ணூற்றி ஒம்போதில் செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் வைகுண்ட சுவாமிகள் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் ராமலிங்க அடிகள் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜியத்தையும் ஆத்மிய சபாவையும் நிறுவப்பட்ட ஆண்டு ராதா கண்டதேப் வந்து சபாவை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது இந்த பேஜில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியது வந்து பிளாசி போர் போர் சதி ஒழிப்பு சட்டம் அதே மாதிரி ஒழுங்குமுறை பிட் இந்தியா சட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் கிளர்ச்சி இந்திய பெருங்கிளர்ச்சி மகாராணியின் பேரறிக்கை இது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது அதோட சேர்த்து பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன் நிறுவனர் யாரு அதே மாதிரி தர்மசபா தர்மசபாவை உருவாக்கினது யாரு ராதாகண்டதே பதினெட்டு முப்பது இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுங்க அடுத்ததான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் அயோத்திதாச பண்டிதர் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜ்யம் இந்த பிரார்த்தனை சமாஜனோட நிறுவனர் யாருன்னா ஆத்மராம் பாண்டுரன் பதினெட்டு எழுபத்தி எட்டு ஆரிய சமாஜியம் இதன் நிறுவனர் வந்து தயானந்த சரஸ்வதி பதினெட்டு எழுபத்தி அஞ்சுல அலிகார் இயக்கம் ஒரு நிறுவனர் வந்து சையத் அகமது கான் பதினெட்டு தொண்ணூத்தி ஏழில் ராமகிருஷ்ண மிஷன் பத்தொன்போது இருபத்தி ரெண்டில் சி கே குருத்வாரா சட்டம் பதினெட்டு எண்பத்தி ஒம்போதில் அகமதியா இயக்கம் குலாம் அகமது அதாவது நிறுவனரை எழுதியிருக்கேன் தியோபந்தி இயக்கம் பதினெட்டு எழுபத்தி அஞ்சில் பிரம்மன் ஞான சபை இதன் பிளவாட்ஸ்கி அம்மையார் திரும்பவும் சொல்லிடுறேன் அயோத்திதாசர் பண்டிதர் எந்த ஆண்டு பிறந்தார்னா பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு ஆத்மராம் பாண்டுரங்க் வந்து பிரார்த்தனை சமாஜ்யத்தை நிறுவனார் வருடம் வந்து பதினெட்டு அறுபத்தி ஏழு தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜமும் சுத்தி மூமெண்ட்டையும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு வருடம் வந்து பதினெட்டு எழுபத்தி அஞ்சு அதே பதினெட்டு எழுவத்தி உருவான இன்னொரு முக்கியமான இயக்கம் தான் அலிகார் இயக்கம் அதன் நிறுவனர் வந்து சையத் அகமது கான் ராமகிருஷ்ண மிஷன் வந்து பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு சி கே குருத்வாரா சட்டம் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு அடுத்ததாக மிர்சா குலாம் அகமது அவரு உருவாக்கின இயக்கம் தான் அகமதியா இயக்கம் வருடம் வந்து பதினெட்டு எண்பத்தி ஒம்போது தியோபந்த் இயக்கம் பதினெட்டு அறுபத்தி ஆறு பிளவாட்ஸ்கி அம்மையார் உருவாக்கின சபை தான் பிரம்மண்யான சபை வருடம் வந்து பதினெட்டு எழுபத்தி அஞ்சு ஸோ பதினெட்டு எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆரிய சமாஜ்யம் தயானந்த சரஸ்வதி அலிகார் இயக்கம் சையத் அகமது கான் பிரம்மஞான சபை பிளவார்ட்ஸ் கெமியார் இது மூணுமே வந்து பதினெட்டு எழுபத்தி அஞ்சு தான் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஃபேக்டோ அதை வந்து நான் நோட்ஸாக கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்